ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்கள் பார்க்குறதுக்கு ட்ரூ என்டர்டைன்மெண்ட் சண்டே, இது உங்கள் ட்ரூ கேமர் பார்ட் 27. ஆஸ் யூஷுவல், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வியர் மாஸ்க். நம்ம சேனலில் டெய்லி ஒரு கேம் பற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்கையும் பிளேலிஸ்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆகி பட்டனே தானே, மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்க போகிற கேம் பற்றி சொல்லணும்னா, பப்ஜி, சிஓடி, ஃப்ரீ ஃபயர், மாட்டல் காம்பேக்ட்டுன்னு இந்தமாதிரி சீரியஸான கேம் விளையாண்டவங்களுக்கு இந்த கேம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேம் அவங்க அண்டர் டீன், அதாவது 13 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்காக தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சின்ன பசங்க தான் விளையாட போகிறாங்கன்னு தெரிஞ்சதால் அவங்க இந்த கேமோட இன்டர்ஃபேஸை முடிஞ்சளவுக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்க போகிற கேம் டைனி ஆர்ச்சஸ். இந்த கேம் வந்து ஒரு நேயர் விருப்பம், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் குமரவேலுன்றவர் தான் இந்த கேமை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த கேம் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க இந்த கேமோட கேம் பிளே பார்த்துடலாம். நான் போகிற வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட அப்டேட் வரப்போகுது. அந்த அப்டேட்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் பற்றி பார்த்தோம்னா, இந்த கேமில் இனிஷியலாக நம்ம ஆர்ச்சர் ரோல் ப்ளே பண்ணுவோம், அதாவது ஆடம்ன்ற ரோல் ப்ளே பண்ணுவோம். ஆடம்ன்ற ரோலுக்கு அப்புறம் பென், லில்லி, நரேன்னு சொல்லிட்டு இன்னும் 3 கேரக்டர் அன்லாக் ஆகும். இந்த கேம் வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு ஆங்கிரி பேர்ட் ஸ்டைலில் தான் இருக்குது. ஒரு ஒரு லெவல் முடிக்க முடிக்க அடுத்த கேரக்டர் அன்லாக் ஆகும். அண்ட் இந்த கேமில் நம்ம வந்து ஒரு டவர் மேலே நிற்போம், அந்த டவரை டிஃபென்ஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஆப்போசிட் சைடில், அதாவது நமக்கு எனிமியாக காப்ளின்ஸ்லாம் வருவாங்க. காப்ளின்னா இந்த சிஓசியில் வரும்ல காப்ளின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரே இன்னும் கொஞ்சம் பெருசாக வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த கேமில். அந்த காப்ளின் வரும்போது நம்ம கிட்ட இருக்க போவன் டேராவை யூஸ் பண்ணி அந்த காப்ளினை கில் பண்ணணும். சப்போஸ் வர காப்ளினில் ஏதாச்சும் ஒரு காப்ளின் நம்ம விட்டால் கூட அது நம்ம டவர் கிட்டே வந்து நின்றோம், அடுத்தடுத்த காப்ளின் வர வர அது ஒரு ஒரு காப்ளின் மேலேயும் ஏறி நின்று நம்மளை வந்து கொண்டுடும். அதான் அந்த கேமோட கான்செப்ட். ஸோ வர காப்ளின் எல்லாம் நம்ம பவ் அண்ட் ஏரோ யூஸ் பண்ணி கில் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கேமோட ஓடி பற்றி பார்த்தோம்னா, இந்த கேம் வந்து July 16, 2016 லான்ச் ஆயிருக்கு. இந்த கேமை ஒன்டர், அதாவது No.1 DER என்டர்டெயின்மெண்ட்ஸ்ன்றவங்க தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கார்பரேஷன் மொத்தம் 9 கேம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த கேமோட சைஸ் பற்றி பார்த்தோம்னா 86 MB தான். இந்த கேம் வந்து 10 million+ டவுன்லோட்ஸ்ன்ற பெஞ்ச்மார்க்கை ரீச் பண்ணுறச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த கேம் வந்து அண்டர் டீனுக்காக கிரியேட் பண்ணதால் இந்த கேம் வந்து ஒரு 7+ கேம் தான். அதாவது இந்த கேமில் மைல்டான வயலேஷன் இருக்கும், தென் காசு கொடுத்து வாங்குற மாதிரி சில டிஜிட்டல் பர்ச்சேசஸ் கூட இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேம் வந்து ஆட் கண்டெயின் பண்ணிருக்காங்க, அந்த ஆடை கம்பெனி சைட்லேருந்தே அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த கேம் வந்து ஆக்ஷன் ஷூட்டர் சிங்கிள் பிளேயர் கேட்டகரி கீழே வருது. இந்த கேம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப்லைன் கேம் தான். ஸோ நெட்டை ஆன் பண்ணால் தானே ஆட் வரும், நெட்டை ஆன் பண்ணாமலே விளையாடுங்க. நெக்ஸ்ட் இந்த கேமோட பாசிட்டிவ் சைடு வந்தோம்னா, இந்த கேமோட கிராஃபிக்ஸ் தான் இதற்கு பெரிய பாசிட்டிவ். அனிமேஷன் ஸ்டைலில் ஒரு கிராஃபிக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பிளட் எஃபெக்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேமோட நெகட்டிவ் சைடு வந்தோம்னா, இந்த கேமோட கண்ட்ரோல் அண்ட் எய்ம் தான் இந்த கேமோட நெகட்டிவ். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ரொம்ப ரியலான ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுறதால கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்க முடியல.
மொத்தத்தில் இந்த கேமை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, சின்ன பசங்களுக்கு ஒரு ஜாலியான கேம், பெரியவங்களுக்கு அந்தளவுக்கு இந்த கேம் பிடிக்காது. ஸோ யா, அவ்வளோதான் இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ நம்ம சேனலோட வீடியோ அண்ட் டைமிங் அப்கிரேட் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்த கேம் வந்து 27th கேம். 30th கேமுக்கு அப்புறம், அதாவது இன்னும் 3 நாளைக்கு அப்புறம், டெய்லி மார்னிங் 10 AM ஒரு ரேண்டம் வீடியோ வரும். தென் வீக்லி 2-3 times இதேமாரி ஒரு கேம் ரிவ்யூ வரும். அண்டு சண்டே, அதாவது வீக்கெண்ட் மட்டும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் என்னோடய பெஸ்ட்டாக தரேன். அண்டு நாளைக்கு ஒரு புது கேம் புது வீடியோட வரேன். அது வரைக்கும் டேக் ரெஸ்ட். It's so cold outside, I'm alone.